பயங்கரமான சாப்பாடு, பயங்கரமான உணவு. சென்ற விடத்தான் செலவிடா தீதுவரியி நன்றின்பால் உயிப்பதுன்னா. சென்ற விடத்தான் செலவிடா தீதுவரியி நான் எங்கே இருக்குது? பயங்கரமான இன்றைக்கி ஒரு 20 லட்சம் செலவுள்ள ஒரு கல்யாண மண்டபம், அங்கே நின்றுருக்குறேன். எல்லாம் பாருங்கள் என்னென்ன வீட்டு தயார் பச்சடி, பட்டாணி புலவு, கட்கா புல்கா, ரொட்டி, தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, ஸ்டீஃபன் சாம்பார், பேபிகான், லொட்டுக்கான், லொடுக்குக்கான் எல்லாம் இருக்குது. சரியா, சென்ற விடத்தான் செலாவிடாத தீது ஒரு நன்றின்பாய் நூலிப்பை வருது. இதெல்லாம் நண்பர் அப்படிங்கிற முறையில் நான் வந்தேன். போய் சென்டாரா சென்ற விடத்தான் செலவிடா தீது ஒரு நன்றின்பால் உயிப்பதரு. என்ன சாப்பிடணும்னு தெரில, சாப்பிட்டா வயிறு அப்படி குடல் வற்றி போய் கிடக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் உணவுகளோ ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. கடந்து வர்ற பார்த்தேன்னா சாதாரணமாக அதெல்லாம். இந்த வள்ளுவர் சொல்லுவார், இழுத்தக்கால் என்ன முவரி நாகம் உயிர்ப்பு கடும் சொல்லுவார். ஓ, மோர் 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 தயிர் எலித்தக்கால் என்ன முவரி எலிப்பகை, ஒளித்தக்கால் என்ன முவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கடும்பார். பீழிப்பை சாகாடு மச்சிர் வப்பண்டம் சால மிகுத்த பையன். சிறு எடையாக இருந்தாலும் அந்த மயில் இருக்க சிறு எடை தான் இருக்குது, ஆனால் தொடர்ந்து அதை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அச்சாக மாதிரி அது முறிந்து விடுகிறது. ஆகினால் எவ்வளோதான் தீய சக்திகள் இருந்தாலும் மனம் என்ற வலிமை எந்திரிச்சு நின்றால் அந்த எலியெல்லாம் ஓடி போகுதுங்கிறாரு. ஒளித்தக்கால் என்ன முவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்புக்கட்டுன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஞானி அவர். அதனால் எலிப்பை சாக்காடு மச்சிடு மப்பண்ட காலம் மிகிட்டு பையன். இதுதான் விஷயம் பாருங்கள். இதிலிருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப சாதாரண தான். அத்தனையும் நச்சு உணவுகள். நண்பர் என்பது வேறு, உணவு என்பது வேறு. சரிங்களா, நண்பனுக்காக விஷத்தை சாப்பிட்டு முறிக்கலாம். அன்பு என்பது அது தவிர்த்து கட்டுப்பட்டது தான், வேறு வழியே இல்லை. அதாவது அன்பு இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அன்புக்கு கட்டுப்பட்டால் தவம் நொறுங்கி விடுகிறது. புத்தர் பெருமான் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் பன்றி இறைச்சி சாப்பிட்டதாக வரலாறு சொல்கிறது. பிறகு அந்த இறைச்சி அவருக்கு கடைசி உணவாக இருந்துவிட்டது. அன்பு என்பது தவத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆகையினால் முடிவு நம் மனம் கையில் தான் இருக்கிறது. இது சாதாரண ஒரு ஆடம்பர வாழ்க்கை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டுனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனையில் கடந்து போயிடலாம். நன்றி.